வணக்கம். இது உங்கள் மிளிர்நிகழ் பொழுது. சுடர்மிகு மகிழ்வுடன் எண்ணங்களை கூர்மைப்படுத்தி மைய நற்பணிகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே ஒரு பணி செஞ்சுக்கணும், அதுதான் தூய அற்புதமான நற்பணி. அந்த நற்பணியை நமக்கு செய்யும்போது அது மைய சேவையாகுது. அந்த மைய சேவையோட மையத்தினர்கள் அனைவரும் இணைந்து இதுவரை செய்த நற்பணிகள் ஒருபுறம், இனி நாம் மக்களோடு மக்களாக மக்களை இணைக்கும் ஒரு பாலமாக நம் மைய சேவையை நற்பணியாக எவ்வாறு கொண்டு செல்வது, இது பற்றிய சின்ன சின்ன விஷயங்களை நாம் இன்று காண்போம். தந்தைகள் என்னை இன்றதற் கழுவனோ, அறிவிலாததற் கழுவனோ, அல்லாமல் நான் முகன் தன்னையே நோவனோ, ஆசை மூன்று கழுவனோ, முன் பிறப்பென்ன வினை செய்தனென்றழுவனோ, என் மூட அறிவு கழுவனோ, முன்னிலன் வினை வந்து மூழுமென்றழுவனோ, முத்தி வருமென்றுணர்வனோ, பிறவி வருமோ வென்றழுவனோ, எல்லா முறை கவருவாய், ஈசனே சிவகாமி நேசனே, என இன்றதில்லை வனடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே. அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணுங்க, இது ஆன்மீகம், அறிவியல், பகுத்தறிவு, நாத்திகம், இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமான விவாதங்களோட இதை அணுகிறவங்க இதை பார்க்காதீங்க. நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க, நாம் ஏன் மையத்தில் சேர்ந்தோம். ஒன்று, கமலஹாசன் நமக்கு ஏன் பிடிச்சிச்சு. சரி, இப்போ அவர் நமக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்காக நாம் வேலை பார்க்குறோம். இது எல்லாத்து கேள்விக்கும் நடுவில் ஏன் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஏன் நம்மவர் அரசியலுக்கு வரணும், ஏன் நம்மவர் ஆட்சியை பிடிக்கணும்னு நாம் ஆசைப்படணும், நம்ம எப்படியாவது அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறோம், ஏன், இந்த ஏன்ங்கிற கேள்வியை ஒரு நோயாளிகிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் ஏன் உங்கள் நோயிலிருந்து குணமாகணும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல கோபம் வந்துச்சு, அப்புறமா என்னடா ஒரு நம்ம முட்டாள்தனமான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோமாங்கிற பார்வையில் என்னை பார்த்து, நான் உடம்பு நல்லாச்சுன்னா நான் வேலைக்கு போவேன், நிறைய சம்பாதிப்பேன், சரி சம்பாதிச்சு என்னோடய குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்க வைப்பேன், அவங்களுக்கு நல்ல கார் வீடு வசதின்னு நான் கொடுப்பேன், சரி கொடுத்து சார் நான் சந்தோஷமாக இருப்பேன் சார், இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ நம்மளுடைய அடிப்படை தேவை என்ன, சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, மன நிறைவோடு இருக்கிறது. மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம், மனசு அமைதியாக இருக்கும்போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அந்த கார் வாங்கின உடனே தான் எனக்கு இந்த அமைதி கிடைக்கும், எனக்கு அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் வாழ்க்கையில் என்னோடய கடமை முடிஞ்சிடும், என் மனசு நிறைவாயிரும் இப்படின்னு அமைதியையும் நிம்மதியையும் போட்டு குழப்பிக்கிறோம். அமைதிங்கிறது நாம் நமக்குள்ளே உருவாக்குறது, நிம்மதிங்கிறது அடுத்த ஒரு பொருள் மூலமோ அடுத்தவர் மூலமாகவே நம்ம சார்ந்து இருக்கிறது. என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னா பிச்சை எடுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ மனசை அமைதியாக்கிறது மாதிரி தான் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் நாம் சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறதும் நமக்குள்ளே தான் இருக்குது, மற்ற எந்த புறச் செயல்களாலும் இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அந்த மன நிறைவையும் சந்தோஷத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை அகத்தை ஃப்ரெஷ்ஷாக அடி சில்லுன்னு வச்சுக்கிட்டு அந்த நிலையில் நாம் எந்த செயல் செஞ்சாலும் மென்மேலும் துளங்கும். ராஜராஜ சோழன் ஒரு கோயிலை கட்டினார், இவர் இந்த இமயமலையில் போய் இந்த சிகரம் அமைச்சார், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போது தன்னுடைய அகத்தை அவ்வளோ சில்லுன்னு ஆக்கியிருக்காங்க. அப்போ நாம் முதல்ல நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்மளுடைய சிந்தனை எது, நம்மளுடைய குறிக்கோள் எது, ஒன்றே ஒன்று, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணை அடைஞ்சே தீரணும், அது காமமா, அந்த காமத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, என் மனநிறைவு, அந்த பையனை நான் எப்படியாவது படிக்க வைக்கணும், அவனுடைய அறிவு கூர்மை இந்த உலகத்துக்கே நான் பழிச்சிட வைக்கணும், அதோட நோக்கம் என்ன, என் பையன், எனக்கு அவன் பெருமை தெரிவிடுவான், அந்த பெருமைக்கு அப்புறம் என் மனசு நிறைவடையுது. அப்போ எல்லாத்துக்கும் மூலம் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் மன நிறைவோடு இருக்கணும். அப்போ அந்த மன நிறைவை முதல்லையே நம்மளுடைய குறிக்கோளாக வச்சிட்டான். இப்போ நற்பணி இயக்கத்திலிருந்து மையத்துக்கு வந்திருக்கோம், இப்போ மைய நற்பணியாக
நம்ம மைய சேவையை நம்ம மக்களுக்கு செய்ய போகிறோம். மக்களோட மக்களாக இணைஞ்சு மக்கள்கிட்ட நம்ம மையத்தை கொண்டு போகணும். அப்புறமா அவங்க ஓட்டு போடுவாங்க, நம்மவர் அதிகாரத்துக்கு வருவார். இது எல்லாமே சுத்து வழிங்க. நாம் நம்மளை நமக்கு முதல்ல ஒரு நற்பணி செஞ்சுக்கணும். என்னன்னா, நாம் எந்த வேலையை எதுக்காக செய்கிறோம், அப்போ மகிழ்ச்சியோடையும் மன இணக்கத்தோடையும் செய்கிற எல்லா வேலையும் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு குடும்பத்தை பார்த்துக்கணும், நமக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பணத்தை சேர்த்து வச்சுக்கணும். இந்த ஒரு கட்டாய கமிட்மெண்ட்டுக்குள்ளே அதுக்கப்புறமா நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், பரவாயில்ல நான் கட்சி வேலைக்கு வந்தேன். ஸோ இது எல்லாமே சுத்து வழிங்க. முதல்ல நம்மளுடைய குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும். இதுக்கடுத்தாலும் அவர் கோபப்படுறார், அது அவருடைய இயல்பு. அந்த கோபத்தை நம்ம வந்து குறையாகவே பார்க்கக்கூடாது. அப்படி குறை பார்த்தோம்னா அந்த குறை நமக்குள்ளே இருக்குது. கோபமாக இருக்கிறது, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறது, ஒருத்தர் வேகமாக நடப்பார், ஒருத்தர் சாந்தமாக பேசுவார், ஒருத்தர் வந்து அடுக்கு மொழியில் வேக வேகமாக உச்சரிப்பார், தன்னுடைய ஆவேசத்தை வார்த்தைகளால் காமிப்பார், சிலர் தன்னுடைய எண்ணங்களை சாந்தமாக வெளிப்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று தாங்க, அவங்கவுங்க மனநிறைவு. ஸோ நம்ம எல்லாரும் தனித்தனியானவர்கள், நம்மளுடைய எண்ணங்கள் தனித்தனி உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன்னா, ஆனால் எல்லாருக்கும் ஒரே உலகமாக மிங்கிள் பண்ணுறது இந்த படைப்பாற்றலுடைய நுணுக்கமான ஒரு சக்தி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மளை உற்சாகமாக வச்சுக்கணும். நம்மளை உற்சாகமாக வச்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ சார் சந்தோஷமாக இருக்கணும்னா, இப்போ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிற, அவருக்கு நான் சரி பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு பணம் இல்லை, இப்படிலாம் பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ சந்தோஷமாக இருக்கணுமா, இவங்களை சரி பண்ணணுமா? அவங்கள சரி பண்ணால் தான் அவங்க சந்தோஷம்னா, அவங்க சரி பண்ணிட்டு அவங்க அவங்க கூடயே இருந்துட போகிறாங்களா? இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம எப்படிலாம் மயக்கத்தில் திரியிறோம்? ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்லங்க இந்த செகண்ட் போதுங்க. யாருக்குமே இதுக்கு, இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, இவர் எம்பிஏ முடிச்சிருக்காரு, இவர் படிக்கவே இல்லை, இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்காங்க, இவங்க இந்த குடும்ப அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக தவம் இருக்க முடியும், தவம் இருந்து இந்த மகிழ்ச்சியை பெருக்கிக்க முடியும்லாம் கிடையாதுங்க. அதே சமயத்தில் இந்த நேரம் போதுமானதுங்க. இதுக்காக இவ்வளோ நாளாக நம்ம விரதம் இருக்கணும், இத்தனை பேர்கிட்ட நம்ம போய் பயிற்சி பெறணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இந்த செகண்ட் மிளிரணும் நிகழ்காலத்தில் சுடர்மிகும் மகிழ்வாக நம்ம திளைக்கணும்னா, இந்த செகண்டில் நான் நானாக இருக்கணும். நான் நானாக இருக்கணும்னா நான் யாருன்னு நான் முதல் புரிஞ்சுக்கணும். நான் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி, என்னைய பற்றிய எல்லா விதமான அப்டேட்ஸையும் முதல்ல டெலிட் பண்ணணும், ஃபார்மெட் அடிக்கணும். நான் இந்த குழந்தைகளுக்கு அப்பா, அவனுக்கு காதலன், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விட்டு வெளியே வரணும். நான் கவிஞன், நான் மிகச்சிறந்த திறமையாளன், இப்படின்னு எந்த விஷயத்தையும், என்னை எல்லாரும் நல்லவன் நினைக்கிறாங்க, நான் வந்து இன்னும் மக்களுக்காக நிறைய போராடுவேன், இப்படிங்கிற ஒரு இமேஜ், இதை தான் கர்வம்பாங்க. இதை வந்து நம்மளுடைய சித்தாந்தப்படி நான்கிற அந்த கட்டமைப்பே இப்படி எண்ணங்களால் சூழ்ந்திருக்கு. முதல்ல அதெல்லாம் விட்டுட்டு இந்த செகண்டு எனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே இல்லை, என் உடம்பு கைகால் நல்லா இருக்குது, போதுமான சாப்பாடு, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குது, இப்போ நான் நிறைவாக சாப்பிட்டேன், நிறைவாக இருக்கேன், இப்போ என் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணுமே, ஏன் இல்லை? ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ கடந்த காலத்தோட சோகம், ஏதோ ஒரு பரிதவிப்பு, இத்தனை கமிட்மெண்ட் இருக்குங்கிற பதட்டம், இது எல்லாமே நான்கிற அந்த நினைப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பூதங்கள். இது எல்லாத்தையும் நம்ம அகற்றணும். துஷ்டனை கண்டால் தூர விலகு. நமக்கு எப்பெல்லாம் பயம் வருது, எப்பெல்லாம் பதட்டம் வருது, அப்பெல்லாம் நம்ம நம்மளாக இல்லை, நான்கிற அந்த பிடிவாதக்காரன் கூட இருக்கிறோம், அவனை விட்டு வெளியே வரணும். ஸோ இந்த செகண்டு என்னை பற்றி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இந்த செகண்ட் நல்லா இருக்கேன், நல்ல காத்தடிக்குது, நல்ல கண்ணு தெரியுது, நல்ல கைகால்கள் இருக்குது, சிறப்பாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை குலைக்கிற வர்ற எண்ணங்களை முதல்ல நான் அடிக்கணும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல காவல்காரனாக எனக்கு நான் இருக்கணும். என்ன நடக்கிறது நடக்கும், நிச்சயமாக நன்மையை தவிர வேறு எதுவும் நடக்காது. ஃபோர்ஸ் ஒன், இறைவன் ஒருவனே, ஒரே ஆற்றல் தான் இங்கே இருக்குது. அந்த ஆற்றல் நமக்குள்ளே உள்ளுணர்வாக நமக்குள்ளேயே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நன்மையை தவிர வேறு எதுவும் நடக்காது. நீங்கள் இறைவன் நம்பிக்கையாளனாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு இறைவன் தாங்கிக்க முடியாத வழியை தருவதே இல்லை, ஈடு செய்ய முடியாத இழப்பை தருவதே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட், அந்த கான்ஃபிடெண்ட்டுக்கு பேர் தாங்க கடவுள், அவன் தான் இறைவன். ஸோ இறைவனை இந்த மத குருமார்கள் வெளியில் இருக்க பொருள்களை, அவளை கல்யாணம் பண்ணணும், இந்த குழந்தைகளை நான் நல்லா வளர்க்கணும், எனக்கு குழந்தைகள் கிடைக்கணும், யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் குழந்தையே இல்லைன்னு வருத்தப்படுறாரு, ஒருத்தருக்கு இத்தனை குழந்தைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்னு வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த ரெண்டு நிலையும் எப்படி இருக்கும்? ஒருத்தர் கடவுள் முன்னாடி நிற்கிறாரு, எனக்கு நான் மருத்துவமனை கட்டியிருக்கேன்,
நல்ல ஸ்டாஃப்லாம் கிடச்சிருக்காங்க, நிறைய இயந்திரங்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய லோன் வாங்கிட்டேன், ஆனாலும் இறைவா நீ என்னை காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை இருக்குது, எனக்கு நல்ல வழி காட்டு, நான் நல்லபடியாக பேங்க்கெல்லாம் கட்டி நான் இன்னும் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு அவர் நியாயமான ஆசையை விரும்புகிறார். அவருக்கு ஆப்போசிட்லேயும் அவரும் அதே சாமியை பார்த்து வேண்டிகிட்டு இருக்கார், நோய் நொடி இல்லாமல் என்னையா என் குடும்பத்தை இந்த சமூகத்தை காப்பாற்று இறைவா அப்படின்னு வேண்டார். அந்த இறைவன் என்ன செய்வார்? ஒரே இறைவனாக இருந்தா? ஸோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இறைவன், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம். ஸோ அந்த இறைவன் அவருக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆக்குறாரு, இவருக்கும் ஆக்குறாரு, எப்படி இதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையில். ஸோ இந்த மாதிரி மத குருமார்கள் இவங்க போய் எதையோ கொடுத்து எதையோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வியாபார சிந்தனையை பக்தி அப்படின்னும் ஆன்மீகம் அப்படின்னு நம்மளை குழப்பிட்டாங்க. ஸோ அது இல்லை. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்மீக பாதைனா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் இப்போ ஆலயங்களுக்கு போகிறது, தெய்வ வழிபாடு, இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரிய அவங்களுக்கு தெரியாமல் செஞ்ச விஷயத்த நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணி செய்கிறோம். ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிட்டு நான் யார், என்னைய ஒரு துயரம் தாக்குது அப்படின்னா அந்த துயரத்தை யார் கொடுத்தா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் என்னை எதிர்த்து பேசினார் அதனால் எனக்கு கோபம் வந்துச்சு. இல்லை, அவர் எதிர்த்து பேசினாரா இல்லை அவரை எதிர்த்து பேச நம்ம வச்சோமா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் நடுவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு நிலாவை பார்த்தேன். அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது, அந்த நிலா நம்மளை பார்க்குதா, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்ப, அந்த நிலாவை படைத்த அந்த ஆற்றல் பேராற்றல், அந்த பேராற்றல் தான் என்னையும் படைச்சிருக்கு. ஸோ அது என்னுடைய உள்ளுணர்வாக எனக்குள்ளே வந்து நான் என் கண்ணு மூலமாக அந்த நிலாவை பார்க்குறேன். அதாவது ஒரு படைப்பாற்றல் தன்னுடைய படைப்பை ரசிக்குது என் மூலமாக. அப்போ ஒவ்வொரு இங்கே படைச்சிருக்க ஒவ்வொரு பொருள்களும் ஊடகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை ஒவ்வொரு விதமாக பார்த்துக்குது. இது எல்லாமே படைப்பாற்றல், எனக்குள்ள ஒரு படைப்பாற்றல் இருந்து அந்த படைப்பை தரிசிக்கும்போது அதுக்குள்ள படைப்பாற்றல் இருந்து என்னையை பார்த்து தரிசிக்கிறது. அப்போ பிரபஞ்சங்கள் முழுக்க இந்த ஆன்மா அப்படிங்கிற ஆன்மீகம் பரவி கிடக்கு. இந்த பரவுதலை நாம் புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் கொடுத்து நிலவ பார்த்தேன், கேள்வி ஒண்ணு நானும் கேட்டேன், பதிலே இல்ல மொளைச்சு போனேன். கண்ணு கெட்டும் தூரம் தூரம் மனுஷனத்தான் காணோம் காணோம், கலி முடியும் நேரம் நேரம், புது மனுஷன் வேணும் வேணும், மனசும் மனசும் கலந்துதான் இருந்தா எப்போதும் கொண்டாட்டம் தான். ஏ தக்கின 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 நம்மாளு சோகம் என்ன உன்னோடு கொண்டாடு, சுடர்மிகு மகிழ்வாய் மிளிர்வோம் நிகழில். மையத்தானா இருக்கிறது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு மையத்தில் நான் மகிழ்ச்சியாளன், நான் உற்சாகமிக்கவன், நான் பேராற்றலுடையவன், பேராற்றலின் பந்தம். ஸோ எனக்கு எந்த கவலைகளும் இல்லை, எல்லாத்தையும் இந்த இயற்கை மிக சிறப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம் எதையும் நம்ம அறிவு கொண்டு நான் இப்படி செய்ய போகிறேன் நான் அப்படி செய்ய போகிறேன் செஞ்சால் அதுக்குண்டான வினைகள் தொடரும், அதையும் நம்ம சரி பண்ணிட்டு போகணும். அந்த அறிவாற்றல் பின்னாடி போனோம்னா, ஆனால் அந்த அறிவு நமக்கான ஒரு சேவகன், அந்த சேவகனை வச்சு நாம் எப்படி நம்மளுடைய பேராற்றலுக்கு துணை புரியணும். இந்த பேராற்றல் என்னைய வாகனமாக எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் பயணிச்சிட்ருக்கு. அப்போ என்னுடைய கவலைகளையும் என்னுடைய நிராசைகளையும் என்னுடைய அறியாமைகளையும் போட்டு குழப்பிக்கிட்டு அதை வந்து நான் இறைவன் அப்படின்னு நான் நம்பி, அந்த இறைவனுக்கு கண் இல்லையா, ஒருத்தர் உடம்பு சரியில்லை என் கூட வராரு காரில் வராரு, அந்த போய் உடம்பு சரியில்லாமல் போய் பார்க்க போகிறாரு, அப்போ அவரை பற்றி பல விமர்சனங்கள் என்கிட்ட பேசிட்டு வர்றார், அவர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அதனால தான் இப்படி வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. அங்கே போன உடனே அவர்கிட்ட பார்த்து, சே ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத ஆளுங்க, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, உங்களுக்கு போய் இப்படி. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷ வார்த்தைகள். அவர் உடனே தான் பண்ண பாவங்கள் தன் தவறுகள் எல்லாத்தையும் மறைச்சிடுவார். ஈக்கும் எறும்புக்கும் நமக்கு என்ன டீல், மனுஷனுக்கு மனுஷன்தான் நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணிகிட்ருக்கோம், பசுத்தோல் போத்திய மிருகங்களாக நம்ம என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கத்தியையோ கடப்பாரையோ வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கோம் புத்திங்கிற பேரில். அந்த காலத்தில்
கத்தியை கொண்டு வேட்டையாடினா நாம் புத்தியை கொண்டு வேட்டையாடுறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அகற்றி விட்டு என் சிந்தனையில் என் இறைவன் எனக்கானவன் என் உடம்பை நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். என் உடம்புல இருக்க அங்கங்கே வர்ற வலிகள், அங்கங்கே வர்ற ஒரு சின்ன சின்ன குத்தல் குடைச்சல் இது எல்லாத்தையும் நான் உடம்புக்குள்ளே நான் கவனிக்க கவனிக்க இது எல்லாமே ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் புற உலகில் என்னைய விட்டு நான் வேறு வேறு விஷயங்களில் போயிட்டுருக்கேன்னு என்னைய ஒரு முகமாக என்னைய குவிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன். என் உடம்பு இந்த இடத்துல குத்துது, ஏன் குத்துது அதை கவனித்து பார்த்தா அந்த குத்தல் போயிடுது. இந்த இடத்துல மூட்டி வலிக்குது, ஒரு செகண்ட் அதை கவனித்து ஏன் மூட்டி வலிக்குது, எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல, நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அந்த நோய் போகணுங்கிற ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை கொடுக்கறது யார் அப்படின்னு உள்ளுணர்வை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுணர்வு தாங்க படைப்பாற்றர். அவன் சொல்கிறான் இது குணம் ஆகணும்னு, அதனால தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அந்த குணத்தை நம்பிடணும், அந்த நம்பிக்கைக்கு பேர் தாங்க பக்தி. தாய் சொல்கிறா இவர் தான் உன்னுடைய தந்தை, தாய் சொல்லை தட்டாமல் அவனை தந்தேன்னு ஏற்றுக்கிறான் பாருங்க, அந்த நிலைக்கு பேர் தாங்க பக்தி. பக்திங்கிறது தூய நம்பிக்கை, நம்பிக்கைங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. நான் ஒரு விஷயத்தை அக்ரிமெண்ட்டில் எழுதி வச்சுக்கிட்டு வாங்கி கையில் வச்சுக்கிட்டு பத்திரமாக பத்திரத்தை வச்சுக்கிட்டு உங்களை நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் மகா முட்டாள்தனம், மூடத்தனம். எதையுமே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வரும்போது கொடுங்க அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்வியலின் அடிப்படை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் படைப்பாற்றல் நமக்குள்ளே இருக்குது, அந்த படைப்பாற்றல் தான் நம்மளை சீரமைச்சு நம்மளை செயல்படுத்திகிட்ருக்கு. நம்ம இப்போ மையத்தில் இணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு, கடவுள் வந்து இந்த மக்களை காப்பாற்றுவார். ஆமாம், இப்போ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் கடவுள், நான் கடவுள் அப்படின்னு என்னை ஒருநிலைப்படுத்துறதும் சரிதான், நானும் கடவுள் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஏன்னா நான் கடவுள் அப்படிங்கிறப்ப நான் தனியானவன், என்னை போல ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனியான பேராற்றலை உள்ளடக்கிய தனித்தனி மனிதர்கள், அப்போ அவங்களும் கடவுள், அப்போ நாமும் கடவுள்கள். நானும் கடவுள், நானே கடவுள் அப்படிங்கிறதும் சரி, நான் கடவுள் அப்படிங்கிறதும் சரி, நானும் கடவுள். ஸோ இந்த கடவுள் தன்மையில் நமக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக தான் நடக்கும் அப்படின்னு மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் எந்த விதத்துலேயும் பயத்தை, பதட்டத்தை, துயரத்தை, கவலைகளை, ஏக்கங்களை, சந்தேகங்களை மனசில் வச்சிருக்க வச்சிருக்க நம்ம நீங்கள் அந்த ஒவ்வொரு ஏதாவது ஒரு துயர சம்பவங்களை மனசில் நினைங்க, நினச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டீங்க, அவரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உடம்பில் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வியர்வை வரும், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல எரிச்சல் வரும், இல்லை நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும், இல்லை ஒவ்வொரு செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கும், இல்லை பயங்கரமாக பசிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்க கவனிக்க இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படிலாம் சீர்படுத்துது, எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளை அகற்ற சொல்லுது. அப்போ நாமும் கடவுள்னா அவனும் கடவுள் தான், அப்புறம் எப்படி நம்ம அவனை பற்றி தப்பாக நினச்சிருப்போம். அப்போ அந்த தப்பான எண்ணங்களை வெளிப்போடணும். அப்படி வெளிப்போடாத வரைக்கும் அவரை நம்ம சந்திக்கும் போது நம்ம உடம்புல ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும், ஆனால் நமக்கு அங்கே போனால் அது நல்லது இல்லை அப்படிங்கிறத நோட்டிஃபிகே பண்ண நம்மளுக்கு ஒரு சோர்வாக கொடுக்கும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகும், கார் டயர் பஞ்சரான மாதிரி இருக்கும், இப்படி பல விஷயங்களில் நம்மளுக்கு இருக்கும். ஓகே இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், தலை போகிற விஷயம் இல்லை, இல்லை இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னாலும் பணிவோட இதை நன்மையாக்கிக்கூடிய இறைவா. இப்படி சொல்கிறத வந்து சில பகுத்தறிவாளர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கேவலம் நினச்சிக்கிறாங்க. இறைவன் முன்னாலே நம்ம வணங்குறது, இப்போ கோயில்களுக்கெல்லாம் போனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஏன் சிலையில் மனித உருவங்களை வச்சாங்கன்னா நம் மனுஷனுக்குள்ளே தான் கடவுள் இருக்கான் அப்படின்னு மனுஷனை பார்க்க சொன்னாங்க. மனிதர்களை தெய்வங்களாக பார்க்கறது வந்து அவனுடைய தன்மையில், அவனுடைய செயல்பாடுகளில் அவன் எப்படி நிறைவாக இருக்கிறான், அவன் நிறைவாக இருந்திருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நிறைவை தர முடியும். ஸோ மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இந்த செகண்ட் கடந்த காலங்களை பற்றியும் எதிர்கால திட்டங்களை பற்றியும் கவலையை விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருங்க. அப்போ வந்து மனசு நிரம்பும். இந்த மனசை வந்து மூளையை செயல்படுத்துகிற ஒரு திறனை தான் மனசும்பாங்க அறிவியல் ரீதியாக. இதயம் சார்ந்ததை வெறும் பம்ப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதயம் மனசு மூளை எல்லாத்தையும் விட்டுருங்க. நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, நம்ம உள்ளுணர்வு ஒன்று பேசுது, யோசனையின் அடிப்படையில் ஒரு குரல் கேட்டுட்ருக்கு, இது சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு குரலும் கேட்குது. யோசனையின் அடிப்படையில் இருக்கிற குரல் நம்பியே நம்ம போய் போய் தான் தருமாறிட்டுருக்கோம். ஆனால் நமக்குள்ளேயே தெரியும், ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருப்போம், ஒரு இடத்துல லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் போகலான்னு தோணும், ஆனால் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போனால் பக்கம் தானே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அங்கே ஒரு பள்ளம் தோண்டிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நாம் நம்ம உள்ளுணர்வை மதிக்கணும். நம்ம உள்ளுணர்வு ரெண்டு விதமாக இருக்குங்க, ஒன்று முன்
யோசனைகள், அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை அறிவுன்னு ஜென்ரல் நாலேஜ்னு வச்சுருப்போம் பாருங்கள், அதன் மூலமாக செயல்படும். ஆனால் அதை மறந்து இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத இதுதாங்க பகுத்தறிதல். நேற்றைய யோசனைகளையும் நாளைய விஷயங்களையும் மிங்கிள் பண்ணாமல் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு மையத்தில் இருந்து அவனை தாங்க நான் என்னைய நான் மையத்தான்னு சொல்லும்போது எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து. மையத்தான்னா இதுதான் மையத்தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மையத்தில் பரம்பொருளாக இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம், அந்திம காலம். அந்த அந்திம காலம் உதிக்கும் போதும் இருக்கும், மறையும் போதும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் எதுவும் உதிக்கவே இல்லை, எதுவும் மறையவே இல்லை. ஸோ நாம் மையத்தில் மைய சேவைங்கிறது அற்புதமான சித்தாந்தங்க. ஸோ கடந்த காலம் எதிர்காலம் இதுக்கு மையத்தில் எல்லாத்துலேயுமே மையமாக நம்ம நம்மளையே நம்ம மையப்படுத்தணும். அப்போ படைப்பாற்றல் ஒரு ஆரமாக இருந்து நம்ம சுழற்றுவதை, இந்த சுழற்சியும் பூமி சுழற்சியும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த பெண்களுடைய மாதவிடாய் 28 நாளாக வர்றதும், இந்த ஒரு சந்திரன் 28 நாளில் வளர்ந்து பின் தேயிற மாதிரி ஒரு சயின்ஸும் எப்படிங்க இது கோயின்சிடென்ட் மிங்கிள் ஆச்சு? ஸோ எல்லாமே ஒரு அற்புதமான ஏற்பாடில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பற்றி நிறைய பேசுவோம். ஆனால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்மளை கவனிக்கணுங்க. வெளி உலக கவனப்பை விட்டுருவோம். முக்கியமாக முகநூலில் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து எல்லா விஷயமும் நமக்கு நம்மளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை சுடுகாட்டில் அந்த வெட்டியான் எரிப்பான் பாருங்கள், அவன் இந்த பணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பான். அந்த குச்சி தான் இப்போ நான் பேசி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு இந்த விஷயங்கள் பேசுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது புதுசாக நான் வந்து ஞானம் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் இல்லைங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறத, எனக்குள்ளே இருந்ததை எனக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தி எனக்கு வெளிப்படுத்தின மாதிரி உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அதுவும் அந்த வெட்டியானுடைய அந்த எரிக்குச்சியாக தான் இருக்கணும். அந்த பிணத்தை அந்த சடலத்தை தள்ளி விடணும். தள்ளி விட்டதுக்கப்புறம் கடைசியில் அந்த குச்சியையும் அதில் தூக்கி போட்டுட்டு நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை கவனித்ததுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரியும். நம்ம மூளை நம்மளை நாம்னு சொல்லிகிட்ருக்கு, அது இல்லை. என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது நான் உன்னுடைய பிள்ளடா, எந்தது இந்த படைப்பாற்றலோடைய பிள்ளைகள். நாம் படைப்பாற்றல் என் மூலமாக படைத்ததை ரசிக்குது, அந்த படைத்தவைகளும் என்னையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு, பேராற்றலின் வழி. ஸோ இந்த ஒரு புரிதல் கிடச்சிருச்சுன்னா என் உடம்பு முதல்ல கவனிப்பேன். என் உடம்பில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும், தசை நார்களும், ஒவ்வொரு நாடி நரம்புகள் எல்லாமே அது இயங்கிறத நம்ம கவனிக்க கவனிக்க நமக்கு இருக்கிற கவலைகளும் அச்சங்களும் முதல்ல விலகும். விலகினதுக்கப்புறம் மனசில் ஒரு ஏதோ ஒரு அது எடை இல்லாத ஒரு பாரம், அந்த பாரம் வந்து சுவையான சுகபாரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது சுகப்பிரசவத்தை சொல்லுவோம் இல்லையா, சுகமான சுமைகள்னு. அந்த மாதிரி ஒரு ஈரப்பதமிக்க ஒரு அனல் கலந்த ஒரு ஃபில்னஸ் நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி மனசில் நிறையும். அந்த நிறைவப்போ நமக்கு இருக்கிற இந்த குடும்பங்கள், இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்கள், அந்த குடும்பங்களை சீரமைக்கிற எண்ணங்களை நம்ம கொண்டு வரும்போதே அது அழகாக பனித்திரை போல் விலகிறதையும் அது அப்படி அப்படியே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறதையும் கண் கூட காணலாங்க. இது சிம்பிளான விஷயங்க. இதை வந்து குதர்க்கமாக இப்படி நீங்கள் நினைக்கும் போது இப்படிலாம் நீங்கள் மனசை வச்சு தவ வலிமை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமலஹாசனை ஜெயிக்க வச்சுருக்கலாமே, மக்கள் நீதி மையத்தை பெருசாக வச்சுருக்கலாமேனா, இது பைத்தியகார்த்தனமான வாதங்க. அவரவருடைய சிந்தனைகளை அவரவருடைய உள்ளத்தில் அவங்கவுங்க உலகத்தில் அவங்க சீர்படுத்திக்கிட்டு இருக்கோம். நானும் இந்த முயற்சியில் ஒரு மாணாக்கனாக இருந்து என்னுடைய பல வளர்ச்சி திட்டங்கள் எப்படியெல்லாம் சவால்களுக்கு நடுவில் விளைஞ்சு எழுந்துச்சு அப்படிங்கிறத நான் கவனித்து நான் ஒரு வெற்றியாளனாக இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய உள்ளுணர்வை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை எனக்கு சில குருமார்கள் அப்படிங்கிறவங்க நண்பர்களா மனைவியா எல்லாருமே நம்மளை சூழ்ந்திருப்பாங்க. முக்கியமாக நம்மளை விரக்தியுற செய்த, நம்மளை பதட்டப்பட வைத்த, நம்மளை ஏமாற்றிய மனிதர்களும் நமக்கு போதி மரங்கள் தான், நமக்கு இந்த வெற்றிங்கிற ஞானம் கிடைச்சதுனால. ஸோ நன்றி. மிலின்கள் தருணத்தில் மீண்டும் மையத்தான இணைகிறேன். வணக்கம். பாலிவம் இருப்பதும் வாழ்க்கையை ரசிப்பதும் சில நாள் சில நாள், பத்தர்கள் பூசிய சித்தர்கள் மறைப்பது எதனால் எதனால், வாலிபம் இருப்பதும் வாழ்க்கையை ரசிப்பதும் சில நாள் சில நாள், பத்தர்கள் பூசிய சித்தர்கள் மறைப்பது எதனால் எதனால், காதலோ இதமானது காமலே வருகிறதல், அந்த வாழ்க்கையோ சுகமானது வாலிபம் வருக, கிழமையின் பந்தி நடக்கட்டும் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கட்டும், அப்பப்பாதத்தை வட்சங்கள் சித்தைக்கும் நீங்கு நித்தம் வெக்கம் ஆனந்தம் கிடைக்கட்டும், பேரின்பம் இருக்கட்டும், இளமைக்கு செலவு இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும், இளமைக்கு செலவு இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும், அப்பப்பாதத்தைக்கும் வந்த மொத்தம் பொன் மொத்தம்
வட்சங்கள் சித்தை.